ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரஞ்சனி. எங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதி இருக்குங்க. பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவருக்கும் திருமணம் ஆயிருச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தா மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலைக்கு போகணும், ஓரளவு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலி ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அம்மா பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடையே தொடர்பு கொள்ளவும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நிலா. எங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி சிம்ம ராசிங்க. எங்களோட ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெச்ஆரில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 45,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தங்கைங்க. அண்ணாவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட வீடு ஓரளவு வசதியாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க, அம்மா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவரமே. நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடையே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி. இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 10,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. சாதாரண குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தாங்க இவங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கிறதே சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடையே தொடர்பு. இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.